எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சார் உங்களோட வீட்டில் பணத்துக்கு குறைவே இருக்காது சார். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிற எப்பேற்பட்ட வறுமை நிலையும் முற்றிலுமாக நீங்கிவிடும். அதற்குண்டான ஆன்மீக தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 பயனுள்ள ஆன்மீக தகவல், உங்களுக்கு கைமேல் பலனிலை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல். நம்மளுடைய வீட்டிலே பணம் தங்கவில்லை, நம்மளோட பணப்பெட்டியை பார்த்தாலே பாலைவனம் போல் அது வறண்டு இருக்கிறது, பணம் இல்லைங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதை செய்யலாம். அதே நேரத்தில் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள், இது அத்துணையும் நீங்குவதற்குண்டான ஆன்மீக பரிகாரங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வெறுமை நீங்கிவிடும், வறுமையும் நீங்கிவிடும், மற்றும் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி இதை செய்வதற்காக நீங்கள் நிறைய செலவுகளை செய்ய தேவையில்லை, நிறைய விதமான விஷயங்களை பண்ண தேவையில்லை. எளிமையான சில சாஸ்திர குறிப்புகள், உங்களோட முன்னோர்கள் பண வரவை அதிகரிப்பு செய்வதற்கு சொன்ன சில சாஸ்திர குறிப்புகளை மட்டும்தான் நீங்கள் செய்யப்போகிறீர்கள். சில பேர் இதை மூடநம்பிக்கை என்று கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கையோடு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நல்ல பலனினை கொடுக்கிறது. எது மூடநம்பிக்கை அப்படின்னா, ஒரு செயலுக்காக ஒரு நம்மை வருத்தி அதிகப்படியான பணத்தை செலவு செய்து ஒருவரை நம்பி போய் வீழ்வது தான் மூடநம்பிக்கையை தவிர, சாமி கும்பிட்றது, சாமிக்கு ஒரு சின்ன அளவில் அபிஷேகங்கள் பண்ணுறது, அதேமாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செய்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் மூடநம்பிக்கை இல்லை. இப்பொழுது நான் சொல்கிற சில ஆன்மீக விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னாலே போதும், உங்களுடைய வீட்டிலே அந்த வறுமை என்ற விஷயமே வராது, வறட்சி என்ற விஷயமே வராது, செல்லவளம் பல மடங்கு பெருகி இருக்கும். இதற்கு தேவையானது காமாட்சி அம்மன் விளக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்க வேண்டும். அந்த விளக்கு வெள்ளி விளக்காக இருக்கலாம், பித்தளை விளக்காக இருக்கலாம். கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய சௌகரியப்படி சுத்தம் செய்து பயன்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம். சுத்தமாக வச்சுக்கணும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை. இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் அனைத்து தெய்வங்களும் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. நம்மளோட குலதெய்வமும் அதில் ஐக்கியம். அதனால தான் தினமும் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். காரணம் என்ன, தினமும் குலதெய்வத்தை வணங்கணும். குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம், நம்மளுடைய வறுமையையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் தீர்க்கிற தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தினுடைய சின்னமாக இருப்பது காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ காமாட்சி அம்மன் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும போட்டு வைத்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நல்லா தழும்பு தழும்பு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய் ஊற்றலாம், அது உங்களோட விருப்பம். அதில் பஞ்சு திரி, 2 திரியை ஒன்றா திரித்து திரி போட்டு தீபம் போடணும். சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வீடுகளில் ஏற்றுவாங்க, ஏற்றிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அது என்ன ஆகுனா கருப்பு பிடித்து விடும், விளக்கு முழுவதும் கருப்பு பிடித்து விடும். அது தவறான ஒரு விஷயம். எப்படி நாம் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றமோ திரியை கரெக்டாக போட்டு தீபம் ஏற்றணும். கருப்பு பிடிச்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது தானாக அணைய விடக்கூடாது, எந்த விளக்குமே தானாக அணையக்கூடாது. அது அணையிற மாதிரி இருந்தால் ஒரு புஷ்பத்தையோ கல்கண்டையோ வச்சு அந்த தீபத்தை அணைத்து விட வேண்டும். இப்போது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு எப்போ ஏற்றினாலும் வெறும் தரையில் ஏற்றாமல் ஒரு தட்டு மேலே வச்சு அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இப்படி தட்டு மேலே வச்சு ஏற்றும்போது அந்த விளக்கிற்கு அடியிலே நீங்கள் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு மேலே இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த தட்டிற்கு மேலே 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அதற்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி காமாட்சி அம்மன் விளக்கிற்கு அடியிலே 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் பிறகு நாம் தீபம் ஏற்றணும் என்று சொன்னால், கண்டிப்பான முறையிலே
உங்களுக்கு இருக்கிற கட்டாய கஷ்டங்கள் எல்லாம் தீருவதை உங்களால் பார்க்க முடியும், வறுமைகள் தீருவதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து முதல் ஒரு பரிகார விஷயம், தினமும் இதை செய்யுங்க. ஒரே நாணயத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம், எந்த குற்றமும் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமியின் ரூபமாக இருப்பது பால். இந்த பசும்பாலை வீட்டில் வாங்குவது ரொம்ப நல்லது. இந்த பசும்பால் வீட்டில் நிறைய லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேரோட வீட்டில் பால் பாக்கெட்லாம் பயன்படுத்துகிறோம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா பால் அப்படிங்கிறது இந்த காலத்தில் பாக்கெட்டில் தான் அதிகமாக வருது. கறந்த மாட்டுப்பால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஸோ இந்த பால் காய்ச்சும் பொழுது பால் சில பேர் வீட்டில் அப்படி பொங்கி வழியும், அப்படி பொங்கி வழிய விடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பால் பாத்திரங்களை எப்போதுமே காய விடக்கூடாதுங்கிற ஒரு சாஸ்திர விதிமுறை இருக்குது. பால் கிண்ணத்திலே பால் தீர்ந்து விட்டது அப்படின்னாலும் கூட அதை வந்து அந்த சிங்கில் போட்டு, அதாவது கழுவுற இடத்துல போட்டு அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி வையுங்கள். இப்படி தண்ணீரை ஊற்றி வைக்கும்போது என்ன ஆகுனா பால் பாத்திரம் வறண்டு போகாமல் இருக்கும். ஸோ பால் பாத்திரத்தில் எப்பயுமே ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பால் முழுமையாக காயக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பாலை வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கப்போலாம், ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, ஃப்ரிட்ஜில் சேஃபாக வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிறங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்வது அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இரவு நேரங்களில் எல்லாரோட வீட்லேயும் கொஞ்சமாவது பாலாவது இருக்கணும். பாலை சுத்தமாக தீர்த்து விடக்கூடாது, சுத்தமாக காலி பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாவது இந்த பால் பாத்திரத்தில் பால் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இங்குள்ள ஃப்ரிட்ஜில் சார் கெட்டு போயிடாதான்னா சும்மா கொஞ்சம் காலையில் கெட்டு போனால் கூட பரவாயில்லங்கிற படிக்கு இருக்கிற, இப்போ நீங்கள் காய்ச்சிட்டிங்கன்னா காலையில் அவ்வளோக்கு நாத்தனாராது. சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலாவது அந்த பாத்திரத்தில் இருக்கணும். அப்படி உங்களால் மொத்தமும் நாங்கள் காலி பண்ணுறோம், காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீரையாவது ஊற்ற வேண்டும். இப்படி தண்ணீரையாவது ஊற்றி அந்த பால் வந்து வறட்சியாகாமல் வைத்து கொள்ள வேண்டும். பால் பாத்திரம் வறட்சியாவது அப்படிங்கிறது குடும்பத்தில் வறுமையையும் சிக்கலையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வீட்டில் அந்த 5 ரூபாய் நாணயம் நிறைய வகையில் பங்கினை ஆட்டுகிறது. ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு நிறைய கிடைச்சா தப்பு இல்லை, நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில், அது கண்ணாடி பவுலாக இருக்கலாம் அல்லது சில்வர் பாத்திரமாக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு நிறக்க வச்சு அதில் ஒரு பச்சைகள் பூரத்தை போட்டு அந்த சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக பூஜை ரூமில் ஒரு தட்டுக்கு மேலேயோ அல்லது பலகைக்கு மேலேயோ வச்சிடணும். இப்படி தட்டின் மீதோ பலகையின் மீதோ நாம் வச்சிடுறதுங்கிறது அந்த வீட்டில் எப்பயுமே செல்வ வளத்தை குறையாமல் அதிகப்படுத்த செய்ய ஒரு வழிவகையாக இருக்கும். 5 ரூபாய் நாணயத்தை இப்படி கிண்ணங்களிலே நிரப்பி அதை நம்ம சேஃபாக வைக்கிறதுங்கிறது என்றைக்குமே குபேர கடாட்சத்தை பெற்றுத்தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது மல்லிகை புஷ்பம் இல்லாமல் செய்ய வேண்டாம். ஏன்னா மல்லிகை புஷ்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. மல்லிகை புஷ்பத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சக்திகள், அந்த ஒரு ஆற்றல்கள், அந்த பணவரவை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமான விஷயங்கள், இது அத்துணையும் உங்களுக்கு மென்மேலும் நலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மல்லிகை புஷ்பம் அப்படிங்கிறது வாசனை மிகுந்த ஒரு மலர் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பணவரவையும் தனவரவையும் போதும் என்ற அளவிலே உங்களுக்கு கொடுக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மல்லிகை புஷ்பம் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உத்தமம், சகல உத்தமம். வெள்ளிக்கிழமை நாளில் மல்லிகை புஷ்பம் சாட்டி குத்து விளக்கு ஏற்றி காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியிலே 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு தீபம் போட்டு அந்த மல்லிகை புஷ்பத்தை சாட்டி மனசார தேவியை நாம் வணங்கும் பொழுது தேவியினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் மனசார பார்க்க முடியும். தேவியினுடைய அருள் உங்களுக்கு மனசார பரிபூர்ணமாக கிடைக்கும். தேவியினுடைய அந்த ஒரு அருட்பார்வையால் உங்களுக்கு சகல விதமான பிரச்சனையும் நீங்குவதை பார்க்க முடியும். அதே மாதிரி வீட்டில் அந்த கூட்டு எண்ணெய் தீபங்கள் ஏற்றுறாங்க இந்த காலத்தில். இந்த கூட்டு எண்ணெய் தீபத்தை பற்றி சொல்லணும்னா நல்லெண்ணெய்,
பசு நெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், அதே மாதிரி விளக்கெண்ணெய், இந்த அஞ்சையே வச்சு தீபம் போடுவாங்க. இதில் 5 எண்ணெய் கூட்டில் இருக்கிற தீபத்தை நாம் தாராளமாக வீடுகளில் ஏற்றலாம், ஒரு தப்பு இல்லை. அது தனித்தனியாக ஏற்ற வேண்டும் என்று ஒரு சாஸ்திர விதி இருந்தாலும், இப்போ வந்து 5 எண்ணெய் நாம் ஏற்றுறோம்னா 5 விளக்குகளில் நம்ம எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு விளக்கில் ஊற்றிட்டு பஞ்சுதிரி போட்டு தீபம் போடுறோம், அதுதான் முறை. வீட்டில் ஏற்றும்போது அந்த 5 எண்ணெயும் கலந்து நாம் தீபம் ஏற்றுறோம், அது கூட ஓகே தான். ஆனால் 3 எண்ணெய்களை சேர்த்து கூட்டு தீபம் ஏற்றுவது, 2 எண்ணெய்களை சேர்த்து கூட்டு தீபம் ஏற்றுவது, அந்த மாதிரி வேண்டாம். அதெல்லாம் வேறு விதமான பரிகாரங்களுக்கு செய்யப்படக்கூடியது. ஸோ வீட்டில் தீபம் போடுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு தனியாக, அதாவது தனியாக நல்லெண்ணெயோ தனியாக பசுனையோ வச்சு தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னால் 5 எண்ணெய்களை கூட்டாக சேர்த்து தீபம் போடுங்கள், அது சரியான முறையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டிலே பெண்கள் சுபிக்ஷமாக இருக்கிறார்களா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே பெண்கள் கவலை இல்லாமல் சுபிக்ஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் தனத்துக்கும் தானியத்துக்கும் எந்த குறையும் இருக்காது, பணம் பெருகிக்கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட பணவரவை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகாலட்சுமி தேவியை சந்தோஷப்படுத்துவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும். அந்த பெண்கள் எந்த வீட்டில் அழறாங்களோ, எந்த வீட்டில் திட்டுறாங்களோ, அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாள் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஸோ நீங்கள் வந்து தீபம் போடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி யார் கையால் தீபம் போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற பெண்கள் கையால் தான் தீபம் போடணும், ஆண்கள் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது. இதோ கோயிலில் கூட இதே முறைகள் கடைபிடிக்கப்பட்டாலும் கோயில்கள்லாம் ஆண்கள் தீபம் ஏற்றுறாங்க, அது சில பரிகாரங்களுக்காக ஏற்றுறாங்க. பட் ஆனால் நித்திய பரிபூரண பூஜைகளுக்கு பெண்கள் கையால் தான் தீபம் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு தினம் தினம் கிடைக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இருக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டிலே பெண்கள் சுபிக்ஷமாக இருக்கிறார்களா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் பெண்கள் கவலை இல்லாமல் சுபிக்ஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் தனத்துக்கும் தானியத்துக்கும் எந்த குறையும் இருக்காது, பணம் பெருகிக்கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட பணவரவை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகாலட்சுமி தேவியை சந்தோஷப்படுத்துவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும். அந்த பெண்கள் எந்த வீட்டில் அழறாங்களோ, எந்த வீட்டில் திட்டுறாங்களோ, அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாள் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஸோ நீங்கள் வந்து தீபம் போடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி யார் கையால் தீபம் போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற பெண்கள் கையால் தான் தீபம் போடணும், ஆண்கள் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது. இதோ கோயிலில் கூட இதே முறைகள் கடைபிடிக்கப்பட்டாலும் கோயில்கள்லாம் ஆண்கள் தீபம் ஏற்றுறாங்க, அது சில பரிகாரங்களுக்காக ஏற்றுறாங்க. பட் ஆனால் நித்திய பரிபூரண பூஜைகளுக்கு பெண்கள் கையால் தான் தீபம் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு தினம் தினம் கிடைக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். தகவல்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு தினம் தினம் கிடைக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.